இத்தனை ஆண்டு காலமாக 1959 ஆம் ஆண்டு முதல் இந்த கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய தலைவர் சொல்வது போல் அகில இந்திய அளவிலே கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் அதில் விளையாண்ட வீரர்கள் என்றாலே ஒரு தனி பெருமையோடு இருக்கின்றோம். அந்த சிறப்பை மேலும் நாங்கள் உயர்த்துவதற்கு இந்த கழகத்தினுடைய தலைவருடைய தலைமையில் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏழை மாணவர்கள், விளையாட வசதி இல்லாதவர்கள் அல்லது விளையாடுவதற்கு இடங்கள் இல்லாத இடங்களுக்கெல்லாம் கிராமப்புறங்களுக்கெல்லாம் சென்று இந்த விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு இந்த கழகம் தயாராக உள்ளது. விளையாட்டு வீரர்களின் நலன்களை கருதி விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ ஏதாவது சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டாலோ பெரும் காயங்கள் ஏற்பட்டாலோ அவர்களுக்கான மருத்துவ உதவியும் அந்த சம்பந்தப்பட்ட கிளப்புகளோடு இணைந்து இந்த மாவட்ட கூடைப்பந்து கழகம் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது. கோவையில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனைகளுடைய உதவியும் நாடுவதற்கு தலைவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் மிக சிறப்பாக இந்த கழகம் தன்னுடைய பாதையை நன்முறையிலே உபயோகப்படுத்தி பல வெற்றிகளை பெறுவோம். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனாவினுடைய காரணமாக இந்தியாவிலேயே 54 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்த மிக புகழ்பெற்ற நாச்சிமுத்து கவுண்டர் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி மற்றும் சிஆர்ஐ கோப்பைக்கான மாணவிகளில் பெண்களுக்கான ஒரு போட்டியும் நடத்தி கொண்டிருந்தோம். தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு பெண்களுக்கான அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டி கோவை மாவட்டம்தான் நடந்தது. அதற்கான எல்லா நிதியுதவிகளும் சிஆர்ஐ நிறுவனங்கள் சென்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. தற்போது உள்ள கொரோனாவினுடைய காரணமாக 2 ஆண்டுகளுக்காக அந்த போட்டிகள் நடைபெறவில்லை. நிலைமைகள் சீரானவுடன் மீண்டும் இதே மே மாதத்திலே மீண்டும் அந்த போட்டிகளை துவங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன.